இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மால்டா நாட்டைச் சேர்ந்த எம்பி ருயன் என்ற சரக்கு கப்பலை 17 ஊழியர்களுடன் கடந்த டிசம்பர் 14 தேதி சோமாலிய கடற்பகுதியில் கடற்கொள்ளையர்கள் ஹைஜாக் செய்தனர். தீரத்துடன் செயல்பட்ட இந்திய கடற்படை வீரர்கள் 3 கழித்து சோமாலிய கடற்கொள்ளையர்களிடமிருந்து சரக்கு கப்பலையும் 17 ஊழியர்களையும் பத்திரமாக மீட்டுள்ளனர். இந்திய கடற்படைக்கு பாராட்டு குவிகிறது. என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். கடற்கொள்ளையர்கள் தாங்கள் கடத்திய மால்டா கப்பலை கொள்ளை தொழிலுக்காக பயன்படுத்தினர். 17 ஊழியர்களையும் பிணை கைதிகளாக வைத்து கப்பலில் தங்களுக்கு வேண்டிய வேலைகளை செய்ய வைத்தனர். அடுத்த கப்பலை கடத்திச் செல்லும் திட்டத்துடன் கடலில் சுற்றி கொண்டிருந்தனர். வெள்ளிக்கிழமை வழக்கமாக ரோந்து பணியில் ஈடுபட்ட இந்திய கடற்படை வீரர்கள் சோமாலிய கடற்பகுதியில் ருயன் கப்பலை கண்டனர். அடுத்த கணமே கொள்ளையர்களிடமிருந்து கப்பலை மீட்கும் ஆபரேஷனை துவங்கியது இந்திய கடற்படை. INS கொல்கத்தா, INS சுபத்ரா ஆகிய போர் கப்பல்கள், B-8I ரோந்து கப்பல், C-17 போர் விமானம் மற்றும் ஒரு ஆளில்லா விமானத்தை கடற்படை களமிறக்கியது. கடற்கொள்ளையர்களிடமிருந்த கப்பலை B-8I ரோந்து கப்பல் நடுக்கடலில் வழிமறித்தது. உள்ளே இருந்த கொள்ளையர்கள் பயங்கர ஆயுதங்கள் வைத்திருந்தனர். ரோந்து கப்பல் மீது சரமாரியாக சுட்டனர். இந்திய வீரர்கள் திருப்பிச் சுட்டனர். எதிர் தாக்குதலை கடற்கொள்ளையர்களால் சமாளிக்க முடியவில்லை. உடனடியாக சரணடைய கடற்படை வீரர்கள் எச்சரித்தனர். கப்பலில் இருந்த 35 சோமாலிய கொள்ளையர்களும் வேறு வழியின்றி சரணடைந்தனர். அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்கள், வெடிபொருட்களை வீரர்கள் கைப்பற்றினர். கடத்தப்பட்ட மால்டா கப்பலையும் அதிலிருந்த 17 பேரையும் பத்திரமாக கடற்படையினர் மீட்டனர். மீட்கப்பட்ட கப்பல் பாதுகாப்பான இடத்தை அடையும் வரை இந்திய கடற்படை கப்பல்கள் அதன் கூடவே சென்றன. இந்த ஆபரேஷன் 40 நடந்தது. சமீப காலமாக இந்திய பெருங்கடலின் மேற்கு பகுதி, சோமாலியாவின் கிழக்கு கடல் பகுதியில் அட்டுழியம் செய்யும் கடற்கொள்ளையர்களின் கொட்டத்தை இந்திய கடற்படை தீரத்துடன் அடக்கி வருகிறது. கடற்கொள்ளையர்களிடமிருந்து கப்பல்களை காக்கும் இந்திய கடற்படையை பல நாடுகளும் பாராட்டுகின்றன.